கம்பேர் பண்ண அந்த கேர்ள் வந்து சொன்ன மாதிரி 1970s ஒரு பெரிய புயல் அடித்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். 1977 அடித்த புயலில் நான் வந்து அப்போது கல்லூரி நாட்கள் அந்த ஆரம்ப ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அந்த கல்லூரி நாட்கள் முடிகிறதுக்குள்ளே அவருடைய தாக்கமே அந்த ஒரு 3 வருஷத்தில் ஒரு 6 படம், 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிறமாறாத பூக்கள், நிழல்கள், கல்லுக்குள் ஈரம், புதிய வார்ப்புகள்னு அதில் அந்த தாக்கத்தோடு வெளியில் வந்தோம். யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும், அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தோம், அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணோம் ஃபிலிம்ஸு இருந்தாலும், பட் எல்லாருக்குமே வந்து ஒரு மானசீக குரு அப்படின்னு இவரையும் பாலச்சந்தர் சார் தான் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கும் சொல்லுவாங்க. ஸ்ரீதர், அவங்க 3 பேர் தான் எல்லாருக்குமே குரு. ஸோ அப்படி மனசால் இவரை வந்து ஒரு குருவாக நினச்சிக்கிட்டு, அவருடைய யுக்திகள், அந்த படங்களில் வர யுக்திகள்லாம் மனசில் ஏற்றிக்கிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து நிறைய டைரக்டர்ஸ்கிட்ட கற்றுக்கிட்டு நம்மளும் டைரக்டர் ஆகிட்டோம். கல்லுக்கு ஈரமில் வந்து நடிப்பு சொல்லிக் கொடுப்பார், அதனால் அவர் நடிக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுக்கப்புறம் என்னுடைய படங்கள் சேரன் பாண்டியன், நாட்டாமை, நட்புக்காக, இந்த 3 படத்துக்கும் ஒரு மிக முக்கிய ரோலில் நடிக்கிறதுக்காக நான் அவரை கேட்டேன். அவர் அப்போ இல்லையா, அடுத்தவங்க டைரெக்ஷன்லலாம் நான் நடித்தா ஒரு மாதிரி ஒரு கான்சியஸ் இருக்கும், ட்ராலி வந்ததா, ஜூம் வந்ததா, அதனால் இப்போ வேண்டாம், நான் வேறு படம் பண்ணிகிட்ருக்கனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி இப்போ பண்ணல. அவருக்கு தெரியும் அந்த நாட்டாமையில் முதல்ல சிவாஜி சார் நடிக்க வேண்டியது, அவருக்கு உடம்பு சரியில்லைனால நான் சார் தான் கேட்டேன். அப்புறம் தான் விஜயகுமார் பண்ணார், அதே மாதிரி நட்புக்காக விஜயகுமார் தான் பண்ணார். ஸோ அவருடைய நடிப்பும் எனக்கு பிடிக்கும், அவருடைய இயக்கமும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எனக்கும் பிடிக்கும். ஸோ அவருடைய ஃபேனாகவே நான் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகனாகவே களம் இருந்து இது என்னானும் படங்கள் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் என் படம்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு சில படத்தில் நடிப்பார், எனக்கு ரொம்ப பிடிக்காத அவர்கிட்டே நான் சொல்லுவேன். இந்த படைப்பாளிகள் சங்கம் ஆரம்பிக்கும் போது எல்லோரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அவர் வந்து நாங்கள் மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டதுனால தான் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது கூட அவர் ஒரே ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி வேண்டாம் ஷூட்டிங் வேண்டாம் கேன்சல் பண்ணிட்டு வந்துடுன்னு நான் வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அன்பு அவர் மேலே இருக்கும்போது, என்ன சார் நீ உங்களை யாரோ நேற்று வந்து ஒருத்தர் வந்து உங்களை தள்ளிட்டு உள்ளே போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணலாம் பண்ணுறீங்க, அப்புறம் வில்லன் ரோல்லாம் பண்ணுறீங்க, நட்புக்காக வேணான்ட்டீங்க, நாட்டாவை வேணான்ட்டீங்கன்னு சொல்லி நான் ரொம்ப கேட்பேன். ஸோ அப்படி ஒரு ஈர்ப்பு அவருடைய நடிப்பில், அவர் என்றைக்குமே அவருடைய ஃபேனாக தான் இருப்போம். அவர் நான் வாழும் காலம் வரை அவர் மனசில் இருப்பார். ஸோ அப்படிப்பட்டவருடைய வந்து ஃபோனில் இன்றைக்கி கூப்பிடும்போது ரொம்ப பெருமையான விஷயங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது, நம்மெல்லாம் எங்கேயோ இருந்து அவர் கைத்தட்டி ரசித்து வந்து இன்றைக்கி அவரோட அவர் சால்வ் போகிற அளவுக்கு மேடையில் நிற்கிற அளவுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். இந்த படம் பார்க்கும்போது நடிப்பு பிடிச்சதுனாலே என்னமோ, இந்த படம் ட்ரெய்லரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு மாடர்ன் முதல் மரியாதை அப்படின்னு தோணுச்சு. அதில் சிவாஜி சார் இல்லாதனால அவரே நடிச்சிட்டார், அவ்வளோதான். அதில் சிவாஜி கல்லை தூக்குனார், இவர் கொம்பு சுத்துறாரு கடைசியில். ஸோ ஒரு ஒன்லைனில் சொன்னால் அதுதான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய ஓம் என்ற மந்திரத்தை சொல்லும் எல்லாவங்கள இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.